பொதுவான பிரச்சனைகளை கலை உலகத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடு சம்பந்தப்படுத்தி சித்தார்த் அவர்களுக்கு விரோதமாக குரல் கொடுத்ததும் அவரை வெளியே அனுப்பியதும் உண்மையான கண்டனத்திற்குரியதாகும். தமிழ்நாட்டுக்கு மாதம் மாதம் எவ்வளவு அளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்கிற அளவு இவையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து முரண்படாமல் பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உலகின் தலை சிறந்த ஒப்பற்ற நடிகர்களில் ஒருவரான நடிகர் திலகம் சிவாலய சிவாஜி கணேசன் அவர்களுடைய 96வது பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பிலேயும் அனைவரின் சார்பிலேயும் அவருடைய திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்துகிறோம். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறோம். தன்னுடைய ஒப்பற்ற உச்சரிப்பால், பேச்சாற்றலால், குரல் வளத்தால், நடிப்பு திறனால் உலகெங்கும் கோடான கோடி ரசிகர்களை பெற்று மக்களுடைய இதயங்களிலே நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அமரர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய உயிர் மூச்சாகவும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் காங்கிரஸுக்காக அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸுக்காகவே வாழ்ந்தவர் அமரர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கோடான கோடி மக்களுடைய தமிழ் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்து எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். நடிப்பு சுரங்கம், நடிப்பு பல்கலைக்கழகம், எந்த நடிகர் சிறைக்கு வந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய சாயல் இல்லாமல் யாரும் நடிப்புலகில் மிளர முடியாது. அப்படிப்பட்ட அருந்தவ புதல்வர் சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் வாழ்க என அவருடைய பிறந்த இந்த நாளில் வாழ்த்துகிறோம். பொதுவான பிரச்சனைகளை கலை உலகத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடு சம்பந்தப்படுத்தி சித்தார்த் அவர்களுக்கு விரோதமாக குரல் கொடுத்ததும் அவரை வெளியே அனுப்பியதும் உண்மையான கண்டனத்திற்குரியதாகும். ஏன்னா நிறைய கன்னட படங்கள் கூட மொழியாக்கம் செய்யப்பட்டும் சரி, அதே மொழியிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் ஓடுகிறது. கலைஞர்களுக்கு வந்து இந்த மொழி, மாநிலம், இந்த எல்லைகளெல்லாம் கடந்தவர்கள் கலைஞர்கள். கலைஞர்களுக்கு எதிராக இதுபோல் குரல் கொடுப்பதும் போராடுவதும் கண்டனத்திற்குரியது. காவிரி நதிநீர் பிரச்சனையை கர்நாடக அரசு சட்டப்படி அணுக முன்வர வேண்டும். ட்ரிபியூனலுடைய உத்தரவு, காவிரி நதிநீர் ஆணையம், நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம், இப்படி பல்வேறு கட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு சாதகமான தீர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு மாதம் மாதம் எவ்வளவு அளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்கிற அளவு இவையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து முரண்படாமல் பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, தொடர்ந்து மேற்கொள்ளும். திருச்சியில் எனக்குரிய 15 ஆண்டுகளாக
நடிகர் சுவாஜி கணேசன் அவர்களுடைய திருவுருவச்சிலை ஒன்று சாக்கு போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரவுண்டானா இருக்கு, அதில் சிலை வந்து பீடம் இருக்கு, பீடத்தில் சிலையும் வச்சாச்சு. என்ன காரணத்தாலும் இது வரைக்கும் பல அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் சரி இன்னமும் சிலை திறக்கப்படாமல் இருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைச்சர் சகோதரர் நேரு உள்ளிட்ட அமைச்சர்களிடத்திலையும் அதிகாரிகளிடத்திலையும் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். திரு நேரு அவர்கள் விரைவில் திறக்க ஏற்பாடு செய்வதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். சீக்கிரம் வந்து அந்த சிலையை திறக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஓகே.